வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆன்லைன் தமிழ் டாக். இன்னைக்கு நம்ம ஆன்லைன் தமிழ் டாக்ல என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்மளுக்கு வீடியோக்குள்ள போகலாம். நீங்க முதல்ல வாட்ஸ்அப் ஆப் உள்ள போயிடுங்க. அதுல ரெண்டாவதா இருக்கிற ஸ்டேட்டஸ் போங்க. உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை நீங்க ஃபுல்லா ஒன்ஸ் பாருங்க. ஒரு வாட்டி நீங்க ஃபுல்லா பார்த்தா போதும். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்களோட அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து ஷேர் பண்ண நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது சிம்பிளா வந்து உங்களோட ஃபோன்ல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஃபைல் மேனேஜர்ல போங்க. அதுல வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். டிவைஸ் ஸ்டோரேஜில் போயிட்டு வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்க பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க ரைட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு தெரியும். அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் அவங்களோட நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது இதில் எல்லாமே சேவ் ஆகிடும். ஈஸியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டேட்டஸை. அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.